மீண்டும் சர்ச்சையில் சசிகலா புஷ்பா சிக்கியிருக்காங்களா? அரைகுறை ஆடையோட படுக்கையில இருக்காங்கன்னு செய்திகள் வெளியாகியிருக்கு. அவருடைய இரண்டாவது கணவர் பரபரப்பு புகார் அளிச்சிருக்கிறாங்க. பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருந்து வரக்கூடிய சசிகலா புஷ்பாவின் மீது அவரது இரண்டாவது கணவர் வழக்கறிஞர் ராமசாமி புகார் அளித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதிமுகவின் முன்னாள் மாநிலங்களவை எம்பியாக இருந்தவங்க சசிகலா புஷ்பா. அப்போது திமுக மாநிலங்களவை எம்பியாக இருந்த திருச்சி சிவாவுக்கும் இவங்களுக்கும் இடையில் என்ன தொடர்புன்னு பல்வேறு விதமான புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சைகள் கிளம்பியது. இந்த பிரச்சினை வெடித்த நிலையில் டெல்லி விமான நிலையத்தில் திமுக எம்பி திருச்சி சிவாவை கன்னத்தில் பலார்னு ஓங்கி அறைந்து மீண்டும் பூதாகரமான சர்ச்சை கிளப்பி ஹாட் டாபிக்ல சிக்கினாங்க சசிகலா புஷ்பா. பின்னர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும்போது அதிமுகவில் இருந்த சசிகலா புஷ்பா அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. குறிப்பாக மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்கள் தம்மை தாக்கியதாக மாநிலங்களவையில் புகார் எழுப்பி அரசியலில் புயலை கிளப்பினாங்க. தொடர்ந்து ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பல்வேறு அணிகள் மாறிக்கிட்டே இருந்தவங்க அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு முயற்சி செஞ்சு அதற்கும் அவங்க ரொம்பவே வந்து பார்த்தோன்னா பேசப்பட்டாங்க. இந்த சம்பவம் அதிமுக கட்சியிலும் அரசியல் தளத்திலும் விவாத பொருளாக மாறி பரபரப்பை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். பின்னர் அதிமுகவிலிருந்து விலகினவங்க அதிரடியாக பாஜகவில் இணைந்தாங்க. இவர் பாஜகவில் இணைந்த சில நாட்களில் இவர்களுக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டது. தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு இவர் முயற்சி செய்ததாக தகவல் பரவிச்சு. முதல் கணவர் லிங்கேஸ்வரனிடமிருந்து பிரிந்த சசிகலா புஷ்பா இரண்டாவதாக வழக்கறிஞர் ராமசாமி என்பவரை டெல்லியில் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் திருமணம் செஞ்சாங்க. இந்த நிலையில் தற்போது வரை பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருந்து வரக்கூடிய சசிகலா புஷ்பா இரண்டாவது கணவர் அவர் மீது புகார் அளிச்சிருக்கிறாரு. புகாரில் ஒரு வழக்கு விஷயமாக சசிகலா புஷ்பா கணவர் ராமசாமி மற்றும் இவரது மகளுடன் மதுரைக்கு சென்று மீண்டும் சென்னையில் ஜீவன் பீமா நகரில் உள்ள வீட்டிற்கு போயிருக்காங்க. அப்பொழுது வீட்டின் கதவை வெகு நேரமாக தட்டியும் திறக்காதால் சசிகலா புஷ்பாவிற்கு ஃபோன் அடிச்சிருக்கார். அந்த நேரத்தில் அமுதா என்ற ஒரு பெண் கசங்கிய ஆடைகளுடன் வந்து கதவை திறந்திருக்காங்க. யாருனே தெரியாத இந்த பெண் நம் வீட்டில் என்ன செய்கிறார் என்று நினைத்து கொண்டே ராமசாமி வீட்டிற்குள் சென்றபோது வீடு முழுவதும் உண்ட உணவுப் பொருட்கள் சிதறியும் மதுவின் வாசனையும் அடிச்சிருக்கு. ஒரு படுக்கை அறையில் சசிகலா புஷ்பா உறங்கிக் கொண்டும் மற்றொரு அறையில் யாரென்று தெரியாத மற்றொரு நபர் அரைகுறை ஆடையுடன் இருந்திருக்கிறாரு. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வழக்கறிஞர் ராமசாமி தனது செல்போன் மூலம் அனைத்தையும் பதிவு செஞ்சு தொடர்ந்து அந்த மர்ம நபர் மற்றும் கதவை திறந்த அமுதா என்ற பெண்ணும் சேர்ந்து அவரை தகாத வார்த்தையால் திட்டியிருக்காங்க. இதனால் கணவர் என்ற முறையில் எனக்கு தெரியாமல் அந்த நபர்களை வீட்டிற்குள் அனுமதித்த மனைவி சசிகலா புஷ்பா மீது நடவடிக்கை எடுக்கணும்னு வழக்கறிஞர் ராமசாமி காவல் நிலையத்தில் இப்போ புகார் அளிச்சிருக்காரு.